மார்கழி மாதம் தனுர் மாதமாகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடைகிறது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவர். அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தை முதல் ஆணி வரை உள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகரை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும். இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளனர். மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள், பண்டிகைகள், விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன. ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டிய திருவாதிரை நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவானது ஆடல் அரசனான நடராஜருக்கு கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் அகானி வடிவாக, அதாவது அழகான வடிவமாக நின்ற நாள் என்பதால் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகிறது. ஆதிரையான் என்று சிவனை அழைப்பர். இவ்விழாவை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் தமது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் திருச்சிற்றம்பலம் என்னும் தில்லை சிதம்பரத்திலும் உத்திரகோச மங்கையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் போது திருவாதிரை களியும் 7 கறிக்கூட்டும் சிவபெருமானுக்கு படைக்கப்படுகின்றன. திருவாதிரைக்கு 1 ரூபாய் களி என்பது இவ்விழா பற்றிய பழமொழியாகும். அன்றைய தினம் விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்விரதம் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இவ்விரத வழிபாடு மேற்கொள்வோர் நடனக்கரையில் சிறக்கலாம். வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியில் திருமால் வழிபாடு மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. திருமாலை வழிபடும் விரத முறைகளில் இது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இவ்விரதம் பற்றிய பழமொழியாகும். இவ்விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்ச்சியாகும். வைகுண்ட ஏகாதசி அன்று திருமாலுக்கு பிரியமான துளசி தீர்த்தத்தை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விழித்திருந்து திருமால் பற்றிய பாடல்கள் பாடி விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்விரத வழிபாடு வைகுந்த பதவி என்னும் மோட்சத்தை தரும். இந்நாளில் வைகுண்டத்தின் வாசல் திறந்தே இருக்கும் என்றும் அன்று மரணிக்கின்ற உயிர்கள் நேரே வைகுண்டத்திற்கு செல்லும் என்பது ஐதீகம். பாவை நோன்பு. ஆயர் பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆற்றுக்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்யானி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடு நடத்தினர். பெண்கள் கடைபிடித்த விரதமானதால் இவ்விரதம் பாவை நோன்பு என்று வழங்கலாயிற்று. பூமா தேவியின் அவதாரமான ஆண்டாள் பாவை நோன்பினை மேற்கொண்டு அரங்கனை கணவனாக அடைந்தாள். ஆண்டாள் பாவை நோன்பின் போது நெய், பால் முதலியவற்றை உண்ணாமலும், கண்ணுக்கு மையிடாமல், தலையில் மலர் சூடாமல், புற அழகில் நாட்டம் செலுத்தாமல், இறை நாட்டத்தில் மட்டும் மனதினை செலுத்தி பாவை நோன்பினை மேற்கொண்டாள். எனவே கன்னிப் பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்துகின்றனர். திருமணமான பெண்களோ மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் இவ்விரதத்தினை மேற்கொள்கின்றனர். பாவை நோன்பு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. முருகன் படி உற்சவம். ஆண்டுதோறும் டிசம்பர் 31ஆம் தேதி மலைமேல் உள்ள முருகன் கோவில்களில் படி உற்சவம் என்ற விழா சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம்
பக்தர்கள் குழுக்களாக மலை படிகளின் ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகழ் பாடல்களை பாடுகின்றனர். இவ்விழா அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சஷ்டி விரதம். இவ்விரதம் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை முதல் தொடங்கி மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரை மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்விரத முறையில் ஆண்கள் வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் 21 இழைகளாலான காப்பினை கட்டிக் கொள்கின்றனர். முதல் 20 நாட்களும் ஒருவேளை மட்டும் உணவினை உட்கொள்கின்றனர். விரதம் இருப்போர் கடைசி நாள் முழு உபவாசம் மேற்கொள்கின்றனர். விரதத்தின் நிறைவு நாளன்று பலவிதமான உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பர். இவ்விரதத்தின் பலனாக நல்ல வாழ்க்கை துணை, நற்புத்திர பேறு ஆகியன கிடைக்கும். அனுமன் ஜெயந்தி. மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை அன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் மேற்கொண்டு மன உறுதி, ஆற்றல், தைரியம் ஆகியவற்றை அருளுமாறு பிரார்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. கோவில்களில் அனுமனுக்கு சிறப்பு வழிபாடுகள், ஆராதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உற்பத்தி ஏகாதசி. மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இத்தினத்தில் விரத முறை மேற்கொண்டு திருமாலை வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும். எதிரிகளை வெல்லலாம். மார்கழி மாதத்தில் 63 நாயன்மார்களில் வாயில நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மானக்கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜை நடத்தப்படுகின்றது. 12 ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் ஜெயந்தி இம்மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ரமண மகரிஷி, அன்னை சாரதா தேவியார், பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் இம்மாதத்தில் பிறந்தவர்களாவர். மார்கழி மாதத்தில் வாசலில் கோலமிட்டு சாணத்தை பிடித்து கோலத்தில் வைத்து பிள்ளையாரை போற்றி வழிபடுகின்றனர் மக்கள். தேவர்கள் இறைவனை துதித்து வழிபடும் மாதம் மார்கழி. இறைவனின் அம்சமாகவே உள்ள மார்கழி மாதத்தில் பரம்பொருளின் எல்லா தெய்வ வடிவங்களும் போற்றப்படுகின்றன.